வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன நம்ம நண்பரோட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தேசிய பேரியக்கத்தோட தலைவர் தோழர் பே மணியரசன் அவர்கள் வந்து தமிழ் இந்துக்கள், தமிழர்கள் இந்துக்கள் அப்படின்னு வரும்பொழுது அதனை வந்து தமிழ் இந்துக்களாக நம்ம ஏற்றுக்கணும், ஆரியத்தை ஏற்றுக்கிறவங்கள ஆரிய இந்துக்களாகவும் தமிழ் இந்துக்களாகவும், இந்து மதத்தை வந்து தமிழர்களுடைய மதம் என்பதை தமிழ் இந்துக்கள் தான் அப்படின்ற ஒரு ஒரு முன்னேற்பாடை சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி என்ன நண்பன் நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து நான் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இந்த மாதிரி அவர் வந்து வெளியே இதில் வந்து ஒரு புதுவெளியில் வந்து தமிழ் இந்துக்கள் நாங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவரோட முந்தைய கால செயல்பாடுகள், அவரோட நடவடிக்கைகள்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படியான ஒரு நிலைப்பாடை வந்து ஐயா எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நம்ம ஏன் இந்து அப்படிங்கிற அடையாளத்தை வந்து நம்ம வேணாம் அப்படிங்கிறோம் அப்படின்னா, இந்து அப்படின்னும் போது அதில் வந்து வைதிகம், சனாதனம் போன்றவைகளும், வர்ணாசிரமம் போன்றவைகளும் வந்து அதில் இணைஞ்சிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம இந்து அப்படின்னு சொல்கிற அடையாளம் வேணாம். நம்ம தமிழர் சமயம், தமிழர் மெய்யியல்னு தான் பல தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள்லாம் வந்து நம்மளை வரையறுக்கிறாங்க. அப்படின்னும் போது நம்ம இந்து அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஆரிய இந்து, தமிழ் இந்து, தெலுங்கு இந்து, கன்னட இந்து, மலையாள இந்து, குஜராத்தி இந்துலாம் நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது எந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு செயல்பாடை தரும்னு தெரியல. ஆனால் நம்ம அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை வந்து நம்ம கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, லிங்காயத் சமுதாயத்தவர்கள் வந்து நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு பகிரங்கமாக அறிவித்தாங்க. அதுக்கான காரணம் என்ன? அவங்களும் இந்து அப்படின்னு சொல்லிட்டு போனால. இப்போ ஐயா சொல்கிறாரு, ஆங்கிலேயர் காலத்தில் சிந்து நதிக்கு தெற்கில் இருந்தவங்க எல்லாமே வந்து இந்துக்கள்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் அறிவித்ததாக அவர் சொல்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி பார்த்தா அந்த லாஜிக்கில் வச்சு பார்க்கும்போது நம்ம கர்நாடகாவில் லிங்காயத்தும் இந்து அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள தான் நான் வரணும். ஆனால் ஏன் அவங்க வந்து தீவிரமாக நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்? நீ சொல்கிறது சரிதான்ப்பா, இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா எந்த இடத்துலேருந்து சொல்கிறாரு, சனாதனத்தை எதிர்த்த, வைதிக மதத்தை எதிர்த்த, வேதத்தை எதிர்த்த தமிழ் இந்து அப்படின்னு சொல்கிறாரு, ஒன்றாச்சா? சரி. ரெண்டாவது என்னென்னா, நம்ம வரலாற்று ரீதியாகவே சிந்து சமய நாகரிகம் வந்து தமிழர் நாகரிகம், ஸோ அதனால் நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்கிறாரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிந்துவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம் ஏற்றுக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதுதான் தமிழர் இந்துன்றாரு, தமிழ் இந்துன்னு சொல்கிறாரு, அதன் ஊடாக சொல்கிறாரு. இல்லை, இந்துங்கிற அந்த வரையறையே ஆங்கிலேயர்கள் கொடுத்தது அப்படிங்கிறது ஐயாவோட பார்வையாக இருக்குது. இப்போ இந்த திராவிடங்கிற வரையறையுமே பார்த்தா கால்டுவெல் தான் கொடுத்தாரு. அப்போ அதையும் ஏற்றுக்கலாம்ல, அப்போ இதை மட்டும் ஏன் வந்து ஏற்றுக்காமல் இருக்கணும்? அப்போ அதையும் ஆங்கிலேயர்கள் தான் கொடுத்தாங்க, அதே ஆங்கிலேயர்கள் தான் வந்து பல நாடுகளாக இருந்ததை வந்து இந்தியான்னு அறிவித்தாங்க, அப்போ அதையும் ஏற்றுக்கலாம்ல? நீங்கள் வந்து நீங்கள் மதத்தையும் நாட்டையும் வந்து தனித்தனியாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம எது அப்போ நம்ம எதுக்கு நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்போ ஐயா வந்து அந்த நிலைப்பாடில் தான் இருக்காரா? இப்போ ஐயா சொல்கிறது அப்படி தானே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, மதம் என்பது வந்து ஒரு நாடு கடந்து எல்லை கடந்து உலக அளவில் பரவி கிடக்கும். அதனால தான் இந்திய துணை கண்டத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் இந்து மதம் பரவி இருக்குன்னு ஐயா சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பேர் வச்சது வந்து சிந்து நதிக்கு தெற்கில் இருந்தவங்க தான் இந்து அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்கன்றதையும் ஒரு நில வரவியலோடு தான் சொல்கிறார் ஐயா. அது ஆங்கிலேயர்கள் அப்படி தானே பேர் கொடுத்தாங்கன்னு அவரே தானே விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம சந்திரசேகர சரஸ்வதியும் சங்கராச்சாரியா வரையும் விளக்கம் பெற்றார் இல்லையா? அப்போ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இந்துங்கிற பேர் ஆங்கிலேயர்கள் கொடுத்தாங்க, சிந்து நதிக்கு தெற்கில் இருந்தவங்களை கொடுத்தாங்க, மெகஸ்தனி சொன்னார், அப்புறம் இண்டிகாவில் சொன்னாங்க, சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் சொன்னாங்க. அப்படின்னும்போது எந்த விதமான ஆதாரத்துலேயும் இந்துங்கிற பேரே இல்லையே, எங்கேயுமே சமஸ்கிருத இலக்கியத்துலேயே இந்துங்கிற பேர் இல்லை அப்படிங்கிறாரு. அதுதான்ப்பா சொல்கிறோம், வேற வழி கிடையாது, மக்கள்லாம் அதை ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம அதையும் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா தமிழ் தேசியத்தையே நம்ம இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? தமிழ் தேசியத்தோட இறையாண்மையை வாங்குவது, தமிழ் தேசியத்தோட கோர் கொள்கையே வந்து இறையாண்மை கேட்பது தான். இன்னைக்கு எத்தனை தமிழர்கள் வந்து இறையாண்மை கேட்குறாங்க? மக்கள் இன்னைக்கு இந்திய தேசியத்தோட இணைந்து தேர்தலில் பல ஓட்டுகள் வந்து இன்னைக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ மக்கள் எல்லாரும் இந்தியத்தோட தேர்தல் அரசியல் விதிமுறையில் இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கிட்டாங்கன்றதுனால நீங்களும் இந்திய இறையாண்மைக்கு இல்லையா நீங்கள் தமிழ் தேசியம் பேசலாமே? அது தமிழ் தேசியமே கிடையாதுன்னு நம்ம ஜெயராமன் சொல்கிற மாதிரில இருக்கு. அப்போ ஐயா வந்து நீங்கள் தமிழ் தேசியவாதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இப்போ நீங்கள் எப்படிப்பா அப்படி சொல்ல முடியும்? இப்போ ஐயா அப்படி சொல்கிறாருன்னா, ஒரு தமிழ்நாடுன்னு வரும்பொழுது நீங்கள் தமிழர் மதம் வள்ளுவோம் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு கொள்கை, எப்படி சொல்கிறது, அது மிகப்பெரிய அளவில் பரவலாக்கப்படலை. இந்துன்ற பேர் முன்னாடி சைவன் இருந்துச்சு, வைணவன் இருந்துச்சு, சிவ மதம்னு இருந்துச்சு, விஷ்ணு மதம்னு இருந்துச்சு,
ஸோ அதெல்லாம் சேர்ந்து இப்போ இந்துன்னு வந்தபோது இது பரவலாக்கப்பட்டுடுச்சு. இதை நீங்கள் போய் இப்போ புதுசாக தமிழம் திருவள்ளுவம் இப்படிலாம் கொண்டு வந்தீங்கன்னா அது பரவலாக்கப்படணும், மதம் இந்த மெய் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும், அது வந்து சாத்தியக்கூறு இல்லாததுனால நம்மளை வந்து வேத மறுப்பு சனாதன மறுப்பு இப்படி இருக்கிற எல்லாரையும் வந்து இந்துன்னு நம்ம தமிழ் இந்துன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாருல்ல. இது இதுவே வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு செயலுங்க. 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கிலேயர்கள் வந்து இந்துங்கிற பேரை வந்து கொடுத்து 120 கோடி மக்களை ஏற்றி வச்சுருக்காங்க. 120 கோடி பேர் வந்து காலங்காலமாக தன்னை வந்து சைவர்களும் ஐனவர்களும் சாக்தர்களும் பௌத்தர்களும் சமணர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் இன்றைக்கி வந்து நீங்களாம் இந்து அப்படின்னு சொல்லி 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒருத்த சொன்னதை 120 கோடி மக்கள் ஏற்றுக்கும் போது நீங்கள் தமிழர்களோ தமிழர் சமயம்னோ தமிழர் மெய்யல்னோ சொன்னீங்கன்னா 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் கழித்து மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க. இன்றைக்கி ஏற்றுக்கிறதே நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அப்போ இன்றைக்கி மக்கள் தேர்தல் அரசியலை ஏற்றுக்கிட்டாங்க, இந்திய இறையாண்மை கீழே இருக்க விரும்புகிறாங்க, அப்போ அதையும் நீங்கள் ஏற்றுக்க வேண்டியதானே. இன்றைக்கி தமிழர் இன்றைக்கி உலக அளவில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்றைக்குமே திராவிட ஐடியாலஜியில் தான் எழுதுகிறாங்க, திராவிடியன் டேர்மை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக வந்து உலகமே இன்றைக்கி அந்த டேர்மில் தான் ஜெர்னல் ஆர்டிகல் வருது அப்படின்றதுனால நீங்கள் திராவிடங்கிறத ஏற்றுக்க வேண்டியதானே. அப்போ ஏன் அங்கே தமிழர்கள்ன்றத வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறீங்க? அப்போ நம்மளை எப்படி நம்ம கூப்பிட்டுக்கணும், நம்மளை எப்படி நம்ம மற்றவர்கள் என்ன கூப்பிட்டாலும் நம்ம எப்படி நம்மளை அறிவிச்சுக்கணுங்கிற இடத்துல வந்து தமிழருங்கிற இடத்துல நிற்கிறீங்க. நமக்கான இறையாண்மையை கேட்கும்போது தமிழ் தேசிய இறையாண்மையை கேட்குற இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு ஆங்கிலேயர் கொடுத்த பேரை ஒரு சங்கராச்சாரியர் ஏற்றுக்கிட்ட பேரெல்லாம் மேற்கோள் காட்டி இதில் இருக்குது அதில் இருக்குன்னு சொல்லி நாங்களும் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்கிறது வந்து திமுக அரசு வந்து நாங்கள் தான் எங்கள் கட்சியிலேயே 100% இந்துக்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐயா மணியரசன் வந்து நாங்கள் தமிழ் இந்துக்கள்னு சொல்கிறதுக்கும் என்ன விதமான வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ ஐயா வந்து தெளிவாகவும் சொல்லிடுறாரு, இதை வந்து நம்ம வந்து இப்படி சேரும்பொழுது மட்டும்தான் நம்ம ஆரிய இந்துவை எதிர்க்க முடியும், ஆரிய பார்ப்பனரை எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. தமிழர் சமயம்னு சொன்னாலும் எதிர்க்கலாமே, தமிழர் மெய்யல்னு சொன்னாலும் எதிர்க்கலாமே, அது ஏன் தமிழ் இந்து அப்படின்னு சொல்லி தான் எதிர்க்கணுமா? இப்போ நாங்கள் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி எதிர்க்க போறீங்களா? ஆமா, இதனுடைய கருத்து மைகருத்து அப்படிதானே இருக்கு. அப்போ வந்து நீங்கள் கர்நாடகாவில் நாங்கள் இந்துக்கள் அல்லன்னு சொல்லியே ஒரு பெரிய மூமெண்ட்டை முன்னெடுத்து லிங்காயதர்கள் ஆகல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி ஒரு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க? இதை எப்படி அரசு அங்கீகரிச்சுது? எப்படி அந்த அரசு வந்து அவங்கள தனி மதமாக அறிவிச்சுது? அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? அதுக்கு தான் ஐயா சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற வைணவனும் சைவனும் வந்து சரிபாதி எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரெண்டு பேரும் இப்போ கலந்துட்டாங்க. பழனி கோவில்லையும் முட்டை போடுறான், ஸ்ரீரங்கம் கோவில்லையும் முட்டை போடுறான், வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு சிவகுமார்னு பேர் வைக்கிறான், ஒரு பையனுக்கு ரங்கக்குமார் ரங்கநாதன் பேர் வைக்கிறான்னு ஐயா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இங்கே இந்த சிவம் விஷ்ணு மதம் எல்லாமே வந்து ஒன்னா சமயம் வந்து சொல்லுவீங்க. ரெண்டு ஒன்றா இருந்தாலும் தமிழர் சமயம்னு சொல்ல வேண்டியதானுங்க. தமிழர் சமயம்னு சொன்னாலும் ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கிறான், மாறி மாறி பிரிஞ்சு போலியாங்க. இப்போ நம்ம தமிழ் இந்துன்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து நம்ம கோவிலில் தமிழர் வழிபாட்டு முறையை கேட்போம், இந்துன்னு வரும்பொழுது நம்மளே கேட்போம்ல கோவிலில் கேட்போம், சமயம் விடயங்களில் தமிழை கொண்டு வருவோம். சோ சமயம்னு கேட்டாலுமே தமிழர் வழிபாட்டு முறையை கேட்கலாமா? இல்லை நீங்கள் ஏன் இந்துன்னு சொல்லி தான் கேட்கணுமா? அதை நீங்கள் அதுக்கு தான் ஐயா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா கிறித்துவர்களை சொல்கிறாரு, பைபிளை எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. பைபிள் வந்து ஒரே மதத்துக்கான நூல் தான், ஆனால் வந்து அதுலேயே ரெண்டு பிரிவு இருக்குது, ரோமன் கத்தோலிக் இருக்குது, ப்ரொடெஸ்டாண்ட் இருக்கிறாங்க, ஆனால் ரெண்டு பேரும் பைபிளை தானே ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஏன் இப்போ தமிழர் இந்துவாக இருந்துட்டு போகக்கூடாது? நம்ம தமிழர் சமயம் தமிழர் மெய்யிலே சொல்லிட்டு போகலாமே அப்படிங்கிற நம்ம ஏன் இந்துங்கிற அடையாளத்துக்குள்ளேயே போனால் நம்ம ஏன் வெள்ளக்காரம் கொடுத்த பேரை ஏற்றுக்கணும், நம்ம ஏன் இந்திய அரசு அங்கீகரிக்கிற பேரை ஏற்றுக்கணும்? நம்ம தமிழர் சமயம்னு சொல்லாமே நம்ம எதிர்ப்பு நிலைதானங்க தமிழ் இந்துன்றதே. எந்த வகையில எதிர்ப்பு நிலையாகுதுன்னு எனக்கு புரியல. நம்ம ஆரியத்தின் பிடியில் இருக்கிற இந்துத்துவத்தை எதிர்க்கிறதுக்காக தமிழ் இந்துன்னு சொல்லும் பொழுது ஒரு எதிர்ப்பு, ஏன்னா ஒரு பெரும்பான்மை மக்களுடைய இந்துங்கிற பேர்ல இருந்து தானே இந்துத்துவாங்கிற பேரே வருது. இந்துங்கிறது தானே அடிப்படையான பேர், அதுதானே வேறு. அதையும் நீங்க உடாம இருந்துக்கிட்டு நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்புறம் தகவலுக்கு எதிர்க்கிறோம்னா எப்படிங்க அது பாசிபிள் ஆகும்? என்ன நண்பா இப்படி சொல்றீங்க நீங்க? இப்போ இத்தனை ஆண்டுகளா வந்து ஐயா வந்து களத்துல இருக்கிறாங்க, அவங்க சொல்றது வந்து சரியா தான் இருக்கும். சும்மா வந்துட்டு நீங்க வந்து எதிர்க்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் எதிர்க்க கூடாதுங்க. ஐயாவை வந்து நம்ம ஏத்துக்கிறது இல்லை, ஐயாவை வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிலைப்பாடுகள்ல ஐயாவை ஏற்றுக்கிறது எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லைங்க. தமிழ் இந்து அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம காலங்காலமாக இந்த இந்துங்கிற அடையாளத்தின் ஊடாக இந்துத்துவ அரசியலை நடைமுறைப்படுத்தது, ராமராஜ்யத்தை நடைமுறைப்படுத்தது, அது எல்லாமே இந்துங்கிற போர்வையில் தொடர்ந்து இஸ்லாமிய சகோதரர்களையும் கிறிஸ்தவ சகோதரர்களையும் மற்ற ஏனைய மைனாரிட்டி சமூகத்தையும் வந்து ஒரு மதப்பிடியில் இந்துங்கிற ஒரு பெரும்பான்மை அடையாளத்துக்குள்ள நிறுத்தி ஒரு அரசியலை இந்துத்துவ அரசு வந்து செஞ்சு
பேசிக்கிட்டு இருக்குன்னும் போது நாங்கள் அதே அடையாளத்திலிருந்து தான் அவர்களை எதிர்ப்போம் அப்படிங்கிறது வந்து எந்த வகையான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னெடுப்பாக இருக்குங்கிறத தான் நான் கேட்குறேன். நீங்கள் வேறு அதே அடையாளம் ஐயா சொல்லலை ஐயா, அதுதான் தெளிவாக சொல்கிறாங்க. தமிழ் இந்து ஆரியத்தையும் சனாதானத்தையும் சனாதானத்தை வந்து பேஸாக வச்சிருக்கிற அரசியலையும் பண்ணுறவங்களுக்கு நம்ம எதிரி, அதனால் நம்ம தமிழ் இந்து, நம்மளுடைய மறைநூல் வந்து தமிழில் இருக்கிற திருவாசகம் தேவாரம் வாழ்வார்கள் எழுதின திருமுறைகள் இதை தான் நம்ம வச்சுக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்கிறாருல்ல. அப்போ எந்த விதத்தில் நீங்கள் வந்து இதை ஏற்றுப்பீங்க? ஆழ்வார் பாசுரங்களையும் தேவார திருமுறைகளையும் ஏற்றுக்கொண்டு தமிழர் சமயம் என்ற பின்னணியிலேயே, தமிழர் மதம் என்ற பின்னணியிலேயே, தமிழர் மெய்யியல் என்ற பின்னணியிலேயே இயங்கலாமே, இந்துங்கிற அடையாளத்தை ஐயா ஏற்றுக்க சொல்கிறாரு அப்படின்னா அப்போ ஐயா வந்து ஆன்டி இந்துன்னு சொல்லிடுவாங்களேன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்க்கு பயந்த அந்த மாதிரியான வார்த்தைகளை விடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லையா? சரி, இப்போ நான் இப்போ என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பரவலாக பார்த்தீங்கன்னா கிறித்துவம் இருக்குது, இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப மிக குறுகிய அளவில் வந்து பௌத்த மதம் தழுவியவர்களும் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் சமண மதத்தை சார்ந்தவங்களும் சில இடங்களில் இருக்கிறாங்க. இப்போ ஏனைய ஒரு பெரிய கூட்டத்தை வந்து இந்து 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 இந்துத்துவம் அப்படின்ற ஒரு பேரில் பாஜக ஆர்எஸ்எஸ் சிந்தனையில் இருக்கிறவங்க முழுங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு எதிர்ப்பு நிலைக்காக இதை ஐயா எடுக்கிறாருன்னு நாங்கள் சொல்லலாம்ல. ஐயா வந்து அப்போ பாஜக எது செய்யுதோ அதை பார்த்துட்டு தான் அதுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக மட்டும்தான் இந்த பேர் எடுக்கிறார். அப்போ அவருக்குன்னு ஒரு கொள்கை அளவில் ஒரு சித்தாந்த அளவில் வந்து ஒரு நமக்குன்னு ஒரு வரையறையை வந்து அவர் செய்யலை அப்படின்னு சொல்ல வரீங்க. நம்மளே தமிழர் சமயம்னே சொல்லாமேங்க, தமிழர் மெய்யியல்னு சொல்லாமே, அதுலேயே நம்ம சைவம் வைணவம் சாத்தம் எல்லாமே அடங்கிடுது. ஏன் நம்ம அந்த இந்துங்கிற அடையாளத்துக்குள்ளேயே நம்ம ஏன் போகணும்? நம்ம இப்படியும் பார்க்கலாம்ல. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இந்துங்கிற அடையாளத்துக்கு பின்னணியில் தாங்க சிறு தெய்வங்களை எல்லாம் கூட இந்து இந்துன்னு சொல்லி நம்ம கும்புடுற குலதெய்வங்கள் நாட்டார் தெய்வங்களை எல்லாம் இந்துங்கிற பொருளில் தாங்க வந்து இந்துத்துவம் வந்து மூழ்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்மளும் வந்து அந்த தமிழ் இந்துங்கிற அடையாளத்தில் கொண்டு போய் நம்மளும் அதே லெவலில் போய் சேர்க்கறதுல வந்து எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை வந்து ஐயா முன்னெடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து. இப்போ இது இன்னொரு விடயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பிரிஞ்சு இருக்கிற தமிழினத்தை ஒரு மதத்தின் ரீதியாக ஒன்றிணைக்கிற வேலையை நீங்கள் ஏன் பார்க்கக்கூடாது? ஐயா தமிழ் தேசியத்தோட கொள்கையே மத ரீதியான பிடிப்புகளில் இருந்து தமிழ் தேசியத்தை வளர்க்கவே முடியாதுங்க, அது சாத்தியமே கிடையாது. தமிழ் தேசியத்தின் அடிப்படை சித்தாந்தமே மத சார்பின்மையை தானே. தமிழர் என்பதை வந்து நம்ம மொழி தேசிய இன விடுதலைக்கான ஒரு சொல்லாடலாக தானே பயன்படுத்தணும். அந்த இடத்துல நீங்கள் மதத்தை கொண்டு வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுது. ஆமாம் நண்பா, நீ சொல்கிறது ஒரு மாதிரி சரியாக படுது. பட் இருந்தாலும் இருந்தாலும் ஐயாவை வந்து ஆர்எஸ்எஸ் கைகூலியாக நம்மளால் ஏற்றுக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் நாளும் போகட்டும், இன்னும் கொஞ்சம் சில நாட்கள் பொறுத்து ஐயாவோட நிலைப்பாடுகள் மாறுதா, இல்லை இதே தொடர்ந்து நம்ம தமிழ் வைதிகம் தமிழ் சனாதனம் ஏதாவது சில கருத்துக்களை ஐயா உதிர்க்கிறாரான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அவருக்கு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து போனோம்பா. இதோட நம்ம இதை முடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லது.